ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சியில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ஒரு 285 வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா பாருங்கள், எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகிரி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 56,100 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இப்போ வந்து அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து உங்களுக்கு வந்து 11th October வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. 11th October வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூபிஎஸ்சி ஆன்லைன் NIC.in அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் போய். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க, 11th October வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும். அந்த ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே சென்டர் இருக்குன்னா வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இதிலே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட் அலாட்டுன்னு இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் சென்டர் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் யார் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சென்டர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. ஸோ மூணு விதமான டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ப்ரிலிமரி எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம், ஸ்டேஜ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரிவ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜியோ லாஜிஸ்டிக் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 216 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜியோ ஃபிசிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஒரு 21 வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு 19 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 மேலே வந்து வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 21 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா வந்து அந்த ஏஜ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓபிசி கம்யூனிட்டிக்கு. ஸோ அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து ஜியோ லாஜிஸ்டிக் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஜியோலஜிக்கல் சயின்ஸ் இல்லைனா ஜியாலஜி இல்லைனா வந்து அப்ளைடு ஜியாலஜி அப்படி இல்லைனா ஜியோ எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லைனா மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், இன்ஜினியரிங் ஜியாலஜி, மெரீன் ஜியாலஜி, எர்த் சயின்ஸு, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ ஓசியன்கிராஃபி இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கேட்டகரியை வந்து பாருங்கள் ஜியோ ஃபிசிக்ஸ் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லைனா அப்ளைடு ஃபிசிக்ஸ் இல்லைனா வந்து எம்எஸ்சிலே வந்து ஜியோ ஃபிசிக்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே கெமிஸ்ட்ரி கேட்டகரியாக இருந்தால் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி இல்லைனா அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சயின்டிஸ்ட் பி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ஜுவாலஜி இல்லைனா வந்து ஸோ அப்ளைடு ஜுவாலஜி, மெரீன் ஜுவாலஜி, ஹைட்ரோ ஜுவாலஜி இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபீமேல் கேட்டகரி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து 200 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த வெப்சைட் லிங்க்கு இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் போய் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஆன்லைன் NIC.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 11th October நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே இதில் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் ஒன் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதுக்கான பேட்டர்னே பாருங்கள் சப்ஜெக்ட் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் இருக்கும், எவ்வளோ மார்க் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. அதேமாதிரி வந்து பாருங்கள் அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம், மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் ஒன் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன் இருக்குது.
நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஒரு இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸும் வந்து பாருங்கள் இதில் கீழேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து பாருங்கள் சிலபஸ்மே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்குமே உங்களுக்கு வந்து சிலபஸ்மே வந்து உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்குது. ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாத்துக்குமே சிலபஸும் இதில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.